ஒயிட் ஹார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ரம்யா அசோக். ஆக்சுவலா இன்னைக்கு நான் வந்து தளபதி விஜய் பத்தி தாங்க பேச வந்திருக்கிறேன். அவர் புதுசா ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காருல, அதை பத்தி நான் அப்டேட் தான் சொல்ல போறேன். என்னடா இதுதான் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே, நீ என்ன புதுசா சொல்ல வர அப்படின்ட்டு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு சில விஷயத்த பத்தி தான் நான் சொல்ல போறேன். அதாவது அவரு எங்க கட்சி மாநாடு வந்து முதல் மாநாடு போட போறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவங்களோட கட்சி பிளாகோட கலர் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இந்த அப்டேட்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். சரி, முதல்ல தளபதி விஜயோட கட்சி மாநாடு எந்த ஊர்ல நடக்க போகுதுன்னு தெரியுமா? அதாவது தூத்துக்குடி இல்லைன்னா திருநெல்வேலி, இந்த ரெண்டு ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல தாங்க நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இங்கதான் தன்னோட கட்சி கொள்கைகள்லாம் என்னென்ன அப்படின்றத அவரு அனௌன்ஸ் பண்ணவும் போறாராம். அடுத்ததா, தளபதி கட்சி ஆரம்பிச்சுட்டா இருப்பா, ஆனா கட்சி கொடியோட கலர் என்ன அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்குங்க. அதுவுமே ஒரு சிலரால பெரிய அளவுல ரூமர்ஸ் எல்லாம் பேசப்பட்டுட்டு வருது. அது என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது அவரோட பிரஸ் ரிலீஸ், அவரோட போட்டோவுக்கு பின்னாடி இருந்த பேக்ட்ராப்ல எல்லோ அண்ட் ரெட் கலர் இருந்திருக்கு. இதை பார்த்த நிறைய பேர் அவரோட கட்சி கொடியில கண்டிப்பா எல்லோ அண்ட் ரெட் வந்து இருந்தே ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர்த்த கேக்குறப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது தமிழ் சினிமாவில கேப்டன் மூலியமா தான் விஜய் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்றது வந்து சொல்லப்பட்டுட்டு வருது. அதாவது கேப்டனோட கட்சி கொடியில ரெட் அண்ட் எல்லோ இருக்கிற மாதிரி, அதை ஃபாலோ பண்ணியே விஜயோட கட்சி கொடியும் வந்து எல்லோ அண்ட் ரெட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலரால பேசப்பட்டுட்டு வருது. என்னதான் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு கட்சி மாநாடுலயே வந்து அவரோட கட்சி கொடி என்ன கலர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நம்ம தளபதி விஜய் 2026 நடக்க போற எலெக்ஷன்ல எந்தெந்த மாவட்டத்துல நிக்க போறாரு அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்குதுங்க. அதுல நமக்கு வந்த தகவல் படி அவரு தூத்துக்குடி இல்ல அப்படின்னா நாகையிலதான் வந்து நிற்பாரு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. இது ஏன் அப்படின்னா, அதாவது இதுக்கு ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கு. என்னன்னு சொல்ற பாருங்களேன், இளைய தளபதியோட 50வது படமான சுறா படம் ஒரு மீனவரை சார்ந்த ஒரு படம் தான் இல்லையா? அதாங்க இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே. நம்ம தளபதி விஜய் சுறா படத்துல கமிட் ஆனதுக்கு முக்கியமான ஒரு காரணமே அந்த மீனவர் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவருக்கு கொடுத்ததுனால தாங்க. அதே மாதிரிதான் அவர் வந்து தூத்துக்குடி நாகையில ஏன் நிக்க போறாரு அப்படின்னா, மீனவ மக்களுக்காக தான் நிக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கங்க. சரி, இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பா 2026 நம்ம தளபதி விஜய் சிஎம் ஆவாரா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த மாதிரியான சுட சுட அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒயிட் ஹார்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.